ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை காலையில் வந்து ஒரு 7:30-8 மணிக்கிட்ட எழுந்திரிச்சாச்சுங்க. சாட்டர்டே சண்டேனா கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்போம். ஸோ பசங்க பார்த்திங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திரிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஜன்னல் இதெல்லாம் திறந்து விட்டுட்டால் வெளிச்சத்தில் கொஞ்சம் எழுந்திரிச்சிருவாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் முழிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துட்ருப்பாங்க, அதுக்கப்புறந்தான் எழுந்திரிச்சு வருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நல்லா பிரைட்டாக இருக்குங்க. மார்னிங் நல்லா வெயில் அடிக்குது. இங்கே எப்போவுமே அப்படி தான், காலையில் நல்லா வெயில் அடிக்கும், மதியானத்துக்கு மேலே தான் நல்லா மழை இருட்டிட்டு வரும். இந்த ஒரு வாரமாக அப்படி தான் வந்துட்டுருக்குது. ஸோ இன்றைக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்படியே காலையில் ஏஞ்சோடனே முதல்ல வந்து கொஞ்சம் செடிக்கு தண்ணி ஊற்றிடுவேன். இந்த முள்ளங்கி சொன்னேன் இல்லைங்க, இந்த முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா அது எதுவுமே வரல, செத்துருச்சு. ஏன்னு தெரியல, நானும் தினமும் தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த தக்காளி செடியெல்லாம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இதை மட்டும் தனியாக வந்து வேறு இதில் பிடுங்கி நடணும். ஸோ தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு வந்துட்டேன். நீங்கள் இந்த போன வாட்டி நிறைய பேர் வந்து இந்த மசால் தோசை ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நான் வந்து ரெசிபி காட்டலான்னு இன்றைக்கும் வந்து மசால் தோசைக்கு தான் அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், நைட்டே அரைச்சி வச்சுட்டேன். மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு, காலையில் நல்லா பொங்கி வந்துருச்சு ஃபுல்லாக. இது மாவு நல்லா திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் நல்லா கரெக்டாக நமக்கு நல்லா மொறு மொறுன்னு சுடுற மாதிரி கரெக்டாக திட்டமாக இருக்கணும். ஸோ இது வந்து நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். இப்போ எவ்வளோ அளவு ஊற வச்சேன் அப்படின்னு காட்டுறேன். நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். நல்லா உங்களுக்கு தோசை வந்து நல்லா மொறு மொறுன்னு வரணும்னா பச்சரிசி தான் எடுக்கணும். ரா ரைஸ் அப்படின்னு போட்டிருக்கோம், பார்பாயில்டு கிடையாது, ரா ரைஸ். ஸோ நான் வந்து இன்றைக்கி இந்த டீ டம்ளர் எடுத்திருக்கேன். எந்த எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஒரு கப்பு இல்லை டம்ளர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு 3 டம்ளர் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டம்ளர் வந்து இது வந்து சாப்பாட்டு அரிசி, இது வந்து பார்பாயில்டு ரைஸு, இது வந்து 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். கப்பாக இருந்ததுன்னா எந்த கப்பில் போடுறீங்களோ அதிலே போட்டுக்கணும். இப்போ 1/2 டம்ளர் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/4 டம்ளர் வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி தனித்தனியாக ஊற வைக்கிறேன், ஒன்றா சேர்த்து கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு உளுந்தில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் போட்டுட்டேன். ஸோ இது வந்து ஒரு நல்லா வந்து 4 மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறம் இதை வந்து அரைச்சிடலாம். இப்போ 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டாக நான் உளுந்து அரைச்சிக்கிறேன். அந்த தண்ணி வந்து நம்ம எடுத்து வச்சுப்போம், ஏன்னா அந்த தண்ணியில் தான் வந்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் வந்து இன்றைக்கி மிக்சிலேயே உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன். இல்லைன்னா மொத்தமாக சேர்த்து நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிடலாம். உளுந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் அரைச்சிக்கலாம். அப்போ தான் உளுந்து வந்து நல்லா பொங்கி வரும். நான் வந்து இன்றைக்கி உளுந்து தனியாக அரிசி தனியாக அரைச்சிருக்கேன். இல்லைன்னா ஒரு நேரத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கூட அரைச்சிருவேங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கணும், அப்போ தான் வந்து மிக்சியில் வந்து நமக்கு அரைப்படும். ஸோ கடைசியாக இந்த உளுந்து வந்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைஞ்ச பிறகு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கிறேன். இப்போ இதுலேயே வந்து நான் அரிசியை வந்து 2 பேட்சாக போட்டு அரைக்க போகிறேன். ஏன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு அரைச்சோன்னா அரைப்படாது. ஸோ அரிசியை வந்து நல்லா வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கிறேன். ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த பதத்துக்கு, இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு 1 பேட்ச் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ 2வது அரிசி பேட்ச் போட்டு அதையும் வந்து அரைச்சிக்கிறேன். ஸோ இப்போ இதையும் வந்து அந்த ஏற்கனவே அரைச்சி வச்சதில் ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக அரைப்படும். ஸோ இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை வந்து நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விட்டுட்டு இதை அப்படியே நைட்டு ஃபுல்லாக இதை ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு புளிக்கிறதுக்கு வைக்க போகிறேங்க. இப்படி தான் நான் வந்து நைட் அரைச்சி வச்சுட்டேங்க. காலையில் வந்து காட்டினேன் இல்லையா மாவு, புளிச்சிருந்த மாவு இந்த மாவு தான். இப்போ வந்து காலையில் வந்துட்டு காஃபி போட்டுட்ருக்கேன். ஸோ பசங்க எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து காஃபி போட்டுட்ருக்கேன்.
இப்போ வந்து நான் அந்த காஃபி ஃபில்டர் வந்து என்னைக்காச்சும் யூஸ் பண்ணுவேங்க, ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ்ஸு இல்லைன்னா ஒரு ஒரு நேரம் இப்படியே வந்து அடுப்புலேயே வந்து வச்சிருவேன். ஏன்னா அதை அப்புறமா கழுவணும், அதனால அதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு இந்த மாதிரி சட்டிலேயே வச்சிருவேங்க. காஃபி எல்லாம் குடிச்சாச்சுங்க. இப்போ வந்து நான் மசால் தோசைக்கு மசால் ரெடி பண்ணிட்டுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு நைட்டே வந்து நான் வேக வச்சு வச்சுட்டேன். பெருசாக ஒன்றும் இல்லைங்க, தேங்காய் சட்னி செஞ்சுட்டு மசால் தோசைக்கு வந்து மசாலா செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெயில் வந்து கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்ததும் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து வெட்டி வச்சது போட்டுக்கிறேன். அப்புறம் மூணு பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டே போடணும், போட மறந்துட்டேன். ஸோ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இப்போ போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து முன்னாலே போட்டுக்கோங்க கடுகு வெடித்ததுக்கு அப்புறமாவே. ஸோ அதை லைட்டாக வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் வெங்காயத்துலேயே போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 4-5 உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேங்க. ஸோ அதை வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். ஸோ நான் பெருசாலாம் வேற எதுவும் மசாலாலாம் இதில் போட மாட்டாங்க, அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இதுவே வந்து நல்லாயிருக்கும். ஸோ மசாலா ரெடி பண்ணியாச்சு. இங்கே வந்து எங்களோட டெரஸ் கார்டன் வந்து அவங்க அப்பாவும் பிள்ளையும் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்து நான் வந்து இங்கே டிஃபனுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு தோசைக்கல்லை வந்து கொஞ்சம் மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து மாவை வந்து தேய்க்க வேண்டியது தாங்க. ரொம்ப சூடாகவும் இருந்ததுன்னா தோசை வந்து ஒட்டிக்கும். மீடியமான ஹீட்டில் இருக்கணும், ரொம்ப கம்மியான ஹீட்லேயும் இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த மசால் தோசைக்கு வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் விட்டால் தான் நல்லா முறுவலாக வரும். எண்ணெய் இல்லாமலே கூட நல்லா தான் வரும். அதுக்கப்புறம் அது உள்ளே வந்து நம்ம தேவையான அளவு கொஞ்சம் மசாலா வந்து நடுவில் ஸ்ப்ரெட் பண்ணால் கோன் மாதிரி மடக்கிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இப்படி ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா சைடில் ஒரு ஓரமாக வச்சு ரோல் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ கோன் மாதிரி கோன் இல்லை ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடக்க போகிறேன். ஸோ நடுவில் வச்சுட்டு இதை வந்து நான் மூணு பக்கமும் மடக்கிக்கிறேன். பாருங்கள் நல்லா வந்து கிறிஸ்பாக இருக்குது. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே மசால் தோசை ரொம்ப பிடிக்கும். ஹோட்டல்லாம் போனால் நல்லா மசால் தோசை தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். ரொம்ப பிடிக்கும். இது வீட்லேயே செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ இதாங்க இன்றைக்கி எங்களோட டிஃபன், மசால் தோசை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தேங்காய் சட்னி செஞ்சேன். மெயினாக இந்த வ்ளாகில் வந்து நான் வந்து பசங்களுக்கு வந்து கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் வாங்கியிருந்தேங்க. ஸோ அதுதான் வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப நாள் வெயிட்டிங். ஏன்னா இது எல்லாமே வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுது, எதுவும் ஸ்பெஷல்லாம் கிடையாதுங்க. இங்கே வந்து லாக்டவுன், எல்லாருக்குமே லாக்டவுனில் பசங்கள்லாம் ரொம்ப வெளியெல்லாம் போக முடியாமல், எங்கேயும் கூப்பிட்டு போக முடியல, விளையாடுறதுக்கெல்லாம் முடியல. ஸோ பசங்க எல்லாமே வந்து ரொம்ப கிராங்கியாக இருக்காங்க. சரி இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் வாங்கி அவங்களுக்கு கொஞ்சம் உற்சாகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிஃப்ட் எல்லாம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. அது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் வரத்துக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ தண்ணீருக்கு வந்து ஒரு பாக்ஸில் ஒரு ஐட்டம் தான் வாங்கினேன். என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் 4-5 ஐட்டம் மாதிரி சேர்த்து வாங்கினேன். அவனுக்கு ஒரு ஐட்டம் வாங்கின காசு வந்து இவளுக்கு 5 ஐட்டம் வாங்கினதுக்கான காசுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த என்ன வாங்குறது, பொண்ணுங்களுக்கு என்ன வாங்குறது அப்படின்னு நமக்கு நிறைய டவுட் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஐட்டமாக சேர்த்து கொடுத்தா ஒரு ஐட்டமுக்கு பதில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் வாங்கினேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தன்வீருக்கு வந்து ரெண்டு பேருக்குமே தெரியாது அது என்ன கிஃப்ட் எல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சர்ப்ரைஸாக தான் வந்து இதை செஞ்சோம். அதனால அவங்க கண்ணு முடி அவங்க டேடி கூட்டிகிட்டு வராங்க சர்ப்ரைஸாக காட்டுறதுக்கு. அப்படி
எவ்வளவு சந்தோஷம் பாருங்க, அவனால கண்ட்ரோலே பண்ண முடியல. தன்வீர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான் நீங்க பாத்திருப்பீங்க. அடுத்தது என்னோட பொண்ணு, இந்த அம்மா அடுத்து என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு பாக்கலாம். இவளுக்கு தாங்க ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து வாங்கினேன். எல்லாமே சின்ன சின்ன பொருள் தான், அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், ரொம்ப பெரிய ப்ரைஸ் எல்லாம் கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா ஒன்னொன்னும் அவளுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா பார்த்து வாங்கினது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்லோ, இது பேர் வந்து லூமினஸ் பில்லோ. இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா கலர் கலரா லைட் எரியுதுங்க, பேட்டரி போட்டு நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா நைட்ல வந்து நல்ல ஒரு ஒரு கலரா எரிஞ்சிட்டே இருக்கு, சூப்பரா இருந்தது. ஸோ அது ஒண்ணு. அதுக்கப்புறமா நிறைய சின்ன சின்ன ஐட்டம்ஸா வாங்கியிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு இந்த பூனினாலே பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்லிங் பேக்கு, அதுல வந்து ஒரு பூனி ஸ்டைல்ல ஒண்ணு வாங்கியிருந்தேன். இது எல்லாமே கம்மி காசு தான் ஒரு அளவுக்கு, ஆனா எல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்து வந்து தன்வீருக்கு அந்த நெர்ஃப் கன் வந்து எவ்வளவு வாங்கணும்னோ அந்த காசு ஆச்சு. ஸோ ஒன்னே ஒன்று மட்டும் வாங்கி கொடுக்கறதுக்கு பதில் பொண்ணுங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பொருளா இருந்தாலும் நிறைய சேர்த்து கொடுக்கும் போது அது வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர் கலரா ஹேர்ல போடுற பேண்டு, அது அவளுக்கு அந்த அளவுக்கு இஷ்டம் இல்லை போல இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாருங்க, உங்களுக்கே தெரியும், இதுதான் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, இது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஒரு கீ செயினுங்க. நான் வந்து ஆக்சுவலி பபிள் டீ அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த பபிள் டீல கீ செயின் கிடைக்குதானே நான் வந்து ஆன்லைன்ல செக் பண்ணேன். ஸோ இது வந்து எனக்கு கிடைச்சது. ஸோ இது வாங்கின அது நினைச்ச மாதிரி அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாக்லேட்னாலே பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அது அதனால வந்து இது ஆக்சுவலி உங்க மாமா வாங்கினது. சாக்லேட் வந்து ரெண்டு பேருக்கும் உங்க மாமா வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் இது வந்து அவளுக்கு ஸ்கூல் போட்டு போறதுக்கெல்லாம் அந்த பிளாக் கலர் பேண்டு தான் மோஸ்ட்லி தேவைப்படும், அதனால அந்த பிளாக் கலர் பேண்டு. ஸோ இவ்வளவுதாங்க நான் வாங்கினது. அவளுக்கு வந்து இந்த பில்லோவும் அந்த கீ செயினும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த பில்லோ பார்த்துட்டு தன்வீருக்கு வந்து ரொம்ப ஜெல்லஸாகவே ஆயிட்டாங்க. அவன் அவனுக்கு ரொம்ப வந்து அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பில்லோ இல்லை அப்படின்ட்டு பயங்கர சண்டையே வந்துச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் வந்து பசங்களுக்கு வந்து ஏதாவது கிஃப்ட் எல்லாம் வாங்கி தரணும்னா பெரிய காஸ்ட்லியாக வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க, சின்ன சின்னதாக கூட ஏதாவது நீங்கள் வாங்கி கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துங்க. அப்புறம் இன்னைக்கு டின்னர் வந்து நான் விலாக் எடுத்திருக்கேங்க. நான் தவா நானும் அதுக்கப்புறம் பன்னீர் பால்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 கப்பு மைதா எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா வேண்டாம் அப்படின்னா கோதுமை மாவில் கூட செய்யலாங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். 3 கப்பு மைதாக்கு 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இது வந்து ஈஸ்ட் எதுவுமே போடாமலே உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வருங்க, நல்ல ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறத விட நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், பட்டர்லாம் போடல, எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். 1/2 கப்பு தயிர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப்புலேருந்து 3/4 கப்பு அளவுக்கு வெது வெதுப்பான பால், லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும்.
எதுவுமே வந்து சப்பாத்தி மாவு எதுவுமே சாஃப்டாக இருக்கும்னா கொஞ்சம் சூடாக ஆட் பண்ணோம், தண்ணியோ பாலோ அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாவு பதம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கியாக இருக்க மாவுக்கு நான் லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு லைட்டாக மேலே அதில் வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிடுறேன். அப்போ வந்து உங்களுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு இது வந்து ஊறட்டும். இதை வந்து ஒரு ஈர டவலில் வந்து மூடி நான் இந்த மாதிரி வச்சிடுறேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு. தன்வீருக்கு வந்து அந்த கன்று ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து அது அவனுக்கு இழுக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அவனுக்கு பிடிச்சிருந்தது, அதை வச்சே விளையாடிட்டு இருந்தான் ஒரு நாள் ஃபுல்லாக. ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் பன்னீர் பால்சாவ் செய்ய போகிறேங்க. இந்த ரெசிபி வந்து நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காது. இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபிங்க. இது வந்து கோவாவில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. அவங்க வந்து ப்ரான் வச்சு செய்வாங்க, நான் வந்து பன்னீரும் இந்த வெஜிடபிள்ஸும் வச்சு செய்கிறேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் பீன்ஸு கேரட் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6-8 காஞ்ச மிளகாய் வந்து ஒரு அரை கப்பு வினிகரில் ஊற வைக்க போகிறேன். ஸோ இது கண்டிப்பாக இதுக்கு வந்து வினிகர் வேணும், ஏன்னா இது வந்து ஒரு ஊறுகாய் மாதிரி இருக்குங்க, பிக்கல் மாதிரி இருக்கும். இனிப்பு புளிப்பு காரம் மூணும் சேர்ந்துருக்கும். ஸோ அந்த அரை கப்பு வினிகரில் இந்த காஞ்ச மிளகாய் ஊற வச்சிடுறேன். அப்புறம் பீன்ஸும் கேரட்டும் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. உங்களோட அளவு தான், பீன்ஸும் கேரட்டும் ஓரளவுக்கு நீங்கள் எடுத்தால் போதும். இல்லை இது வேண்டான்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் பன்னீர் மட்டும் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் நான்வெஜ்னா நீங்கள் வந்து ப்ரான் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த பீன்ஸையும் கேரட்டையும் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து லைட்டாக வேக வச்சிடுறேன். ஸோ இது வந்து வேகட்டும். இப்போ அது வேகிறதுக்குள்ள இதை வந்து நான் வந்து அரைச்சிக்க போகிறேன். இந்த காஞ்ச மிளகாய் இந்த வினிகர் வினிகரை வந்து ஊற்றிட வேண்டாம், அது வந்து நமக்கு தேவை, நல்லா இருக்கட்டும். ஒரு பீஸ் வந்து பட்டை எடுத்திருக்கேன், ஒரு 6-7 கிராம்பு எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் கடுகு. இது எல்லாமே இதில் ரொம்ப முக்கியங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6-7 பல்லு பூண்டு. ஸோ இந்த வினிகர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நிறைய ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து அரைப்படாது, மிளகாலாம் அரைப்படாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். இந்த மீதி இருக்க வினிகர் தண்ணியை வந்து ஊற்றிட வேண்டாம், இது வந்து நம்ம சமைக்கும் போது சேர்த்துக்கலாம். அப்புறம் என் பொண்ணு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து இந்த கீச்சைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தா, அது வந்து அவள் பேக்கில் உடனே மாட்டியும் வச்சுக்கிட்டா, ஸ்கூல் போனோம் நான் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 வெங்காயத்தை அரைச்சி வச்சுருந்தேங்க, அதை வந்து எண்ணெயில் வந்து போட்டுக்கிறேன். ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 1 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் வந்து அதில் சேர்த்துக்கிறேன். அதுவும் ஒரு 2 நிமிஷம் வதங்க விட்டால் போதும் வெங்காயமும் தக்காளியும். அதுக்கப்புறமா நம்ம அந்த அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பால்சாவுக்குன்னு ஒரு பேஸ்ட்டு, அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அந்த காஞ்ச மிளகாய் வினிகர் சேர்த்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து போட்டுட்டு லைட்டாக வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மிச்சம் இருக்க வினிகரையும் அந்த மிக்சியில் அரைச்சதுலேயே வந்து கழுவி அந்த தண்ணியும் இதில் ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பச்சை, அதாவது காஞ்ச மிளகாய் மற்றதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து இதை சிம்மில் குக் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்கள் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு 200-ல் இருந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு பன்னீர் சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம லைட்டாக வேக வச்ச அந்த பீன்ஸு கேரட்டு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா பெரட்டிட்டு இது வந்து குக் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதையும் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல சிம்மில் வந்து குக் ஆகட்டும். அது வந்து அங்கே சிம்மில் வந்து அந்த பால்சா வந்து குக் ஆகணுங்க. அதுக்குள்ளே நான் வந்து நான் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு இந்த பேன் தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட வந்து நார்மல் தோசை தவா இல்லை, எல்லாமே நான்ஸ்டிக் தான் இருக்குது.
அதனால நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மாவை வந்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன பாலாக எடுத்து நல்லா கொஞ்சம் மீடியமாக திரட்டிக்கிறேன். ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காவும் இல்லாமல். அதுக்கப்புறம் அதை கையில் கொஞ்சம் இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு ஒரு பக்கமாக இதில் கொஞ்சம் தண்ணி தொட்டு தடவிக்கிறேன். அப்போ தான் வந்து நமக்கு அந்த தவாலை போடும்போது அது வந்து ஒட்டும். ஸோ தண்ணி தொட்ட பிறகு அதுக்கப்புறம் திருப்பியும் அதை கொஞ்சம் கையில் இழுத்து விட்டுட்டு, அந்த ரெஸ்டாரண்ட்லலாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் கையில் இப்படி இழுத்து விட்டுட்டு இதை திருப்பி போட்டு இந்த பேனில் வந்து பேக் சைடில் இதை ஒட்டிடுறேன். அதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த தவாவை வந்து கொஞ்சம் மேலேருந்து காட்டுறேன். கிட்டத்தில் காட்டினீங்கன்னா சீக்கிரமாக அதெல்லாமே வந்து தீஞ்சிரும். ஸோ கொஞ்சம் மேலேருந்தே காட்டிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு ப்ரௌன் ஆகும்போது இதை வந்து நீங்கள் எடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடுங்க. இங்கே பாருங்கள், அழகாக எடுக்க வந்துடும். லைட்டாக இந்த மாதிரி தோசை திருப்பியில் எடுத்து விட்டிங்கன்னா வந்துடும் பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டில் இருக்க மாதிரி இருக்குங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். திருப்பி இந்த தவா வந்து நான் வச்சிடுறேன். இந்த மாதிரி ஹீட்டில் கொஞ்சம் சிம்மில் இருக்கட்டும். இந்த தவா வந்து ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் சிம்மில் இந்த மாதிரி ஹீட்டில் வைக்கணுங்க. அப்போ தான் வந்து இந்த நான் வந்து அதில் ஒட்டிட்டு எடுக்க வரும். நீங்கள் தவா வந்து ஹீட்டில் வைக்கலை அப்படின்னா இந்த நான் வந்து அதுலேயும் ஒட்டிடும், எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த பேக் சைடில் இதில் தண்ணி தொட்ட எடுத்து அதில் ஒட்டிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை காட்டுறேன். ஸோ சீக்கிரம் சீக்கிரமாக செஞ்சிடலாங்க, ரொம்ப டைம்லாம் ஆகாது. சட்டு சட்டுன்னு வெந்துடும். இந்த ஓரம்லாம் மட்டும் கொஞ்சம் வேகாது, அதை மட்டும் அந்த சைடில் அப்படி கரெக்டாக கொஞ்சம் தீயில் காட்டினீங்கன்னா அழகாக வெந்து வந்துடும். ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ நம்ம பால்ச்சாவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ என்னோடய நானும் வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க நீங்கள். இது வந்து நான் ஃபஸ்ட்டாக சுட்ட நான் பாருங்கள், அதுவுமே இன்னும் சாஃப்டாக இருக்குது. இதுக்கு ஈஸ்ட் போடல, எதுவுமே போடல, ஆனாலும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ ரெஸ்டாரண்ட்டில் இருக்க மாதிரியே வந்து உங்களுக்கு நான் வந்து வீட்லேயே செஞ்சிடலாம், நல்லாயிருக்கும் இது. அப்புறம் இந்த பால்ச்சோவ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் டேஸ்ட்டே பண்ணியிருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வ்ளாக் இது தாங்க. நாங்கள் வந்து டின்னர் வந்து எங்களுக்கு நான், அதுக்கப்புறம் இந்த பன்னீர் பால்ச்சோவ். ஸோ அதோட இந்த வ்ளாக் வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் சொன்ன டிஷ்ஷஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து கொஞ்சம் நான் வீடியோலாம் எடுத்ததில் லேட் ஆகிடுச்சிங்க, அவள் வந்து தூங்கியே தூங்கிட்டா. சாப்பிட்றதுக்கு எழுப்பி பார்த்தா அவள் எந்திரிக்கவே இல்லை. சரி, அப்படியே அவளை தூங்க விட்டாச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோ அதாங்க முடிஞ்சாச்சு. ஸோ இன்னொன்று ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.